தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நில விடுவிப்பு ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு நில எடுப்பு செய்ய அரசாணைகள் வெளியிடப்பட்டு தீர்வம் பகரப்படாத நிலங்களுக்கு நீண்ட காலமாக பொதுமக்கள் தடையின்மை சான்று கோரியும் நில எடுப்பிலிருந்து விலக்களிக்க கோரியும் வந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 வட்டங்களில் 9 வருவாய் கிராமங்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் நில எடுப்பு செய்ய அரசாணைகள் வெளியிடப்பட்டது. தீர்வம் பகரப்படாத 640.81 ஏக்கர் நிலங்களில் தற்போது முதற்கட்டமாக 5338 பயனாளிகளுக்கு 468.89 ஏக்கர் நிலங்களுக்கு விலக்களித்து ஆணையிடப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலை சுகுணா மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நில பயனாளிகளுக்கு நில விடுவிப்பு ஆணைகளை வழங்கினார். முதற்கட்டமாக கோவையைச் சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு நில விடுவிப்பு ஆணையை முதல்வர் வழங்கினார். கணபதி பகுதியைச் சேர்ந்த 2 பேர், விளாங்குறிச்சி சேர்ந்த 4 பேர், வீரகேரளம் பகுதியைச் சேர்ந்த 2 பேர், குமாரபாளையம் மற்றும் வடவள்ளியைச் சேர்ந்த தலா ஒருவர் என 10 பேருக்கு ஆணை வழங்கப்பட்டது. இதன் காரணமாக இனிவரும் காலங்களில் அரசால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பட்டா மாறுதல் பெறுவதற்கும் கட்டிட அனுமதி பெறுவதற்கும் அந்நிலங்களை விற்பதிலும் வாங்குவதிலும் நிலவி வந்த இடர்பாடுகள் முற்றிலும் அகற்றப்படும். ஆஸ்திரியா, பிரான்ஸ் அவங்க சரியாக செய்யாததையும் நாங்கள் திருப்பி நல்லா செய்வோம் என்றதுக்கு உதாரணமாகும். இத்தகைய செயல்கள் உலகளவில் எல்லா நாடுகளும்